ஸோ பேட்ட படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸோட இந்த ட்ரெய்லர் இருக்கு. படத்துல இவ்வளோ நாள் ரஜினி அவர்களை அந்த ஒரு பழைய ஸ்டைலோட ரஜினியை மிஸ் பண்ணுற சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்குலாம் நிச்சயமாக இந்த ஒரு ட்ரெய்லரே படத்தை பற்றி அவ்வளோ ஒரு பேசுது. ரஜினி அவர்களுடைய சீன் பை சீன் அவங்களுடைய பேசக்கூடிய அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான ட்ரெய்லர் இது. ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஹாஸ்டல் வாழனாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடி ஒரு பெரிய தலையாக இருந்தவங்க, அவங்க உட்காந்துருக்க ஸ்டைலை வச்சு நான் சொல்லிடுவேன் அவங்க ரத்தம் பார்க்குறவங்களாம் இல்லையான்னு. அப்படின்னு சொல்லும் போதே ரஜினி வந்து முன்னாடி வந்து ஒரு பெரிய பர்சனாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்டல் வார்டனாக வந்து எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அவங்க களத்தில் இறங்குறாங்க. அப்போ என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஸ்டோரி ஒன் லைன். ஸோ இப்போ இந்த ட்ரெய்லரில் எல்லா கதாபாத்திரங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, எல்லாரையுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பக்கா ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள ஒரு படம் அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்தேக், பாபி சிம்மா, சசிகுமார், த்ரிஷா, சிம்ரன் அத்தனை பேரையும் இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. த்ரிஷாவுடைய டைலாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே கூட சிம்ரன் அண்ட் ரஜினி இவங்களுடைய போயின்ஸ் வரும்போது சில்லுன்னு ஒரு காத்து மனசில், ஸோ அந்த ஒரு ஃபீல், அட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினி வந்து லவ் பண்ணுறதை கூட ரசிக்க வச்சிருக்காரு ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுத்துருக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த ட்ரெய்லரில் சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இனிமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பாலிட்டிக்ஸை நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு இனிமே தான் பார்க்க போகிற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்ற அந்த ஒரு மாசான டைலாக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துடுது. ஸோ டைலாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல ரஜினி அவர்களுக்கு எவ்வளோ மாசான, எவ்வளோ ஒரு பயங்கர கிரேசியான ஒரு ஃபேன்ஸ் அந்த டைலாக்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு கொடுத்திருக்காங்க இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப கூலா ஸ்வீட் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி ரஜினியோட ஸ்டைல்ல அவரோட அந்த ஸ்லாங்ல சொல்லும் போது ரொம்ப ஒரு அழகான ஒரு அதை வந்து ரசிக்க வச்சிருக்காங்க. உதட்டோரமா ஒரு சிரிப்பு வரும்னு சொல்லுவாங்களா அது வந்துருக்கு. அண்ட் ஃபைனலி அந்த ட்ரெய்லர் முடியும் போது நம்மளுடைய இந்த ஃபோக் பீட்ல ரஜினி அவர்கள் அப்படி சூப்பரா கருப்பு சட்டை வெள்ளை வேட்டி கட்டிட்டு ஆடிட்டு வராங்க. ஸோ அது வந்து ரொம்ப கேட்சியா இருக்கு. இந்த ஒரு ட்ரெய்லர் ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு கரெக்டா அந்த ஃபோக் போர்ஷன் வர வரைக்கும் ஒரு ஃபீல், அந்த ஃபோக் போர்ஷன் வரும்போது அது வேற லெவலுக்கு அந்த ஃபீல். ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர் ஒரு கம்ப்ளீட் ட்ரெய்லரா இருக்கு. அண்ட் படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இந்த நிலையில படம் 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும் அபிஷியலாவே இந்த ட்ரெய்லர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜா இயக்கத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்ட படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா இதுக்காக நாமலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? இந்த ட்ரெய்லர்ல உங்களை ரொம்ப ஒரு கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.